பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்காய் போட்டு முட்டைக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கடுகு போட்டு தாளிச்சாச்சு. என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி பழம், ரெண்டே ரெண்டு வரமிளகா, வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெருசாக ஒரு ரெண்டு பழம். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரம் ரொம்ப காரம் அதிகமாக போட வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், இதெல்லாம் நல்லா இந்த தக்காளியோடு நல்லா கலந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா முருங்கைக்காய் வெந்து வரணும். அதுக்குள்ளே தேங்காய் ஒரு மூடி அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வேகட்டும். தேங்காய் பாருங்கள், நம்ம முருங்கைக்காய் குழம்பு வந்து எப்படி நல்லா வெந்துட்டுருக்குது. காய் நல்லா வேகணும். இப்போ வந்து பாருங்கள், தேங்காய் ஒரு மூடி திருகி வச்சுருக்கிறேன். அதை வந்து அரைச்சி குழம்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். குழம்பு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் உடனே அதிரடியாக ஏதாவது செய்யணுன்னா இப்படி செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். சோம்பு பாருங்கள், ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாலு பல் பூண்டு இப்படி தட்டி போட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, உப்பு காரெலாம் நல்லா ஏறி. இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சாச்சு, அதை ஊற்றிக்கலாம். அப்படியும் இல்லை, நிறைய டைம் லாஸ்ட்டில் போடுவாங்க. குழம்பு நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. நல்லா சோம்பும் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, இந்த லாஸ்ட்டாக தட்டிப்பட்ட பூண்டு. இப்போ வந்து இது முருங்கைக்காய் வெந்துட்டுருக்குது. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். முழுசாக போடலை, உடச்சி ஊற்ற போகிறோம். நீங்கள் எப்பயுமே முட்டை குழம்பு முழுசாக வேக வச்சு போட்டாலுமே சரி, அது ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக குழம்பு சூப்பராக இருக்கும். நம்ம அந்த வேக வச்சு போடுற முட்டையை விட அந்த உடச்சி ஊற்றுற முட்டையில் அந்த குழம்புடைய டேஸ்ட்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக முட்டை உடச்சி ஊற்ற போகிறது இல்லை, அப்படியே ஃபஸ்ட்டு குழம்பு பாருங்க. குழம்பு நல்லா கொதிச்சு முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா ரெண்டாக உடையுது பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கிளறவே கூடாது, உடச்சி அப்படியே ஊற்றிடணும். கிளறணும்னா அந்த எல்லாமே உடஞ்சி இதாயிரும், உடையாம அப்படியே வேணும். கலஞ்சு போச்சு. முட்டை பாருங்கள் உடச்சுத்தி இருக்கிறது, மஞ்சள் கரு தெரியுது பாருங்கள். இது அப்படியே இந்த முட்டை வெந்ததுன்னா போதும். கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா முட்டை வெந்துடும், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம்.
தலை போட்டு மூடி வச்சிடலாம். தலை போட்டாச்சு, முட்டை நல்லா வேகணும். முட்டை நம்ம உடச்சு ஊற்றின முட்டை எப்படி வெந்திருக்குன்னு இங்கே பாருங்க, நல்லா அந்த குழம்போட டேஸ்டெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே குழம்புல ஆம்லேட் பண்ணுற மாதிரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா செஞ்சு கொடுத்த இந்த முட்டை குழம்பு, முருங்கைக்காய் போட்ட முட்டை குழம்பு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பூக்குட்டி தான் சாப்பிட்டுக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாரு. சூப்பராக இருக்கும், உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.